ஆசான் அவர்கள் வெளிப்படும் காலம் வெகுவில் இருக்கிறது என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க. எதையும் செய்வோம், ஆனா பெண்ணா கும்பனான ரொம்ப வீசமுக்குல அழியாக்கிட்டு இருக்கோம். அதையும் செய்வோம், எல்லா ஆற்றலையும் எங்களுக்கு உண்டு, எனக்கு இல்லை முருகப்பெருமானுக்கு உண்டு. நான் வந்திருக்கிறேன், அதுக்குதான் வந்திருக்கேன். 80 வயசுல பேசுதான், அதுக்கு தான் வந்திருக்கான். முருகனே வந்திருக்கான், பட் பேச அவன் தான் பேசிட்டு இருக்கான், நான் பேசல. அந்த ஆற்றல கிடையாது. ஆனா ஒரு வருஷத்துக்கு பட்டி கிடக்குறான்னா நானே கிடக்குறேன், ஆசனை என்ன கிடக்க வச்சாங்க. ஆகவே இப்போ சொல்லுகிறேன் மக்களே, எதிர்பாருங்கள் எதிர்பாருங்கள் எதிர்பாருங்கள், வருகின்ற காலம் வந்துச்சு, நாளைக்கே வரலாம், ஒரு நொடியில் பார்த்து வளர்ச்சி வரலாம். ஆனாலும் நான் கணக்கம் இருக்கிற வருகின்ற 22/11/2015 அது உள்ள அடக்கம் இருக்கு சொல்லி சட்டம் வந்திருக்கு. 22/11/2015 அதுக்குள் எதிர்பாருங்கள் மக்களே, நாளைக்கே வரலாம். ஆனால் ஒரு எல்லை நாட்டு 11வது மாதம் நவம்பர் மாதம் ஆசான் வருகிறார். 22/11/2015 அன்று முருகன் வருகிறார். தேதியை சொல்கிறோம், ஆனால் அதுவரையில் நாம் என்ன செய்யணும், அல்ல முருகனை கேட்கணும். முருகா என்னையா கூட கொடுமை இருக்கு தாயே, மழையே பெய்யலையா, குடிக்க தண்ணி இல்லையா தாயே, கிராமம்லாம் அப்படியே நொந்து சாவறையா, அடைய அராஜக பார்த்து சாவறான்டா, பாவ செஞ்சவே சாப்பிட துன்ப கடற அவனோடு பேர். ஆனால் பண்புல மக்கள் வாழ்கின்ற பண்புல மக்கள் வாழ முடியாது தாயே, பஞ்சபராதிகள் பண்புல மக்கள் சான்றோர் வாழ முடியலப்பா சொல்கிறான் அவன்கிட்ட முருகன்ட்டு. என் பண்புல மக்களே கேளுங்க, அவனை நூற்று கொண்டோட இல்லையா, கேளு அவனை, என்னையா முருகா வாயா இங்கே வாயா இந்த உலக மக்களை காப்பாற்று தாயே என்று சொல்லடா. நான் கேட்க போகிறேன், முருகா முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா, எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரனே தேவாதி தேவா எங்கடி ஒரு பார்வை பார்த்தாயின்னு சொல்லு. அதே மாதிரி கேட்கணும் உலக மக்கள் இதெல்லாம் கேளுங்கள், இந்த முன்னிலிருந்து கேளுங்க உலக மக்கள் வாரு முருகா வா வந்து உலக மக்களை காப்பாற்ற சொன்னால் நிச்சயம் வருவான். ஆகவே இந்த சங்கம் தான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவ்வளோ துணிச்சல்லாம் உண்மைதையா, எதுக்கே வந்திருக்கோம் நாங்கள், எதுக்கு வந்திருக்கோம் நாங்கள் சாப்பிட சுகத்துக்கா, இல்லை உலக மக்களை காப்பாற்றதாலும் வந்திருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார், அதே சமூக தொண்டர்கள் அவர் செய்கிறார்கள் இந்த அவசியம். அவர்கள் சுயரம் இல்லாத மக்கள், ஜாதி இனம் மதம் இல்லாத மக்கள் அவர்களாம், அவர் வருகிறார் உடைய வருகிறார். எங்கள் சங்க தொண்டர்களை பார்த்தாலே புண்ணியம், அவர் தான் இந்த உலகமாக செய்கிறார். வெளிநாட்டு இருக்கா உள்நாட்டு இருக்கா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.